السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அல் அகீதா அல் வாசத்தியா என்ற நூலிலிருந்து அல்லாஹுடைய சிஃபத்துகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே அல்லாஹுடைய நாட்டம் என்ற ஒரு சிஃபத்தை, அல் மஷியா வல் இராதா என்ற ஒரு சிஃபத், அல்லாஹுக்கு இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களை இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் அல் குர்ஆனிலிருந்து குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய 39வது வசனம், சூரத்துல் பக்கரா 253வது வசனம், சூரத்துல் மாயிதா 1வது வசனம், சூரத்துல் அன்ஆம் 125வது வசனம் ஆகிய 4 வசனங்களை இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சூரத்துல் கஹ்ஃப் 39வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலவுலா இத் தகல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லா. அதாவது, உன்னுடைய தோட்டத்தினுள் நீ நுழையும் போது அல்லாஹ் நாடியது நடக்கிறது, அதேபோன்று அல்லாஹுடைய சக்தி தான் உண்மையான சக்தி என்று நீ கூறியிருக்கக்கூடாதா என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த வசனத்தை குறிப்பிடுகிறார்கள். அதாவது, ஒரு தோட்டத்தினுள் ஒருவர் நுழையும் போது அவர் மாஷா அல்லாஹு லா குவத இல்லா பில்லா என்று கூறியிருக்கக்கூடாதா என்ற அந்த செய்தி இந்த வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. அதாவது, அல்லாஹ் நாடியது, எனவே அல்லாஹுக்கு மஷியத் என்ற ஒரு பண்பு இருக்கிறது என்பதை இதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். மஷியத் என்றால் நாடுதல் என்பது அர்த்தமாகும். இந்த வசனத்தில் மேலும் மேலதிகமாக இன்னும் ஒரு பண்பு இருக்கிறது, குவ்வத் என்ற பண்பு. லா குவ்வத இல்லா பில்லா, அல்லாஹுடைய சக்தியை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை என்ற அந்த வாசகத்தின் மூலம் அல்லாஹுக்கு குவ்வத் என்ற ஒரு சிஃபத்தும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து சில சலஃபுகள் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒன்றை பார்த்தால் மாஷா அல்லாஹ் லா குவ்வத இல்லா பில்லா என்று கூற வேண்டும் என்பதாக ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிழஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்த வசனம், வலவு ஷா அல்லாஹு மக்தலு, சூரத்துல் பக்ராவினுடைய 253வது வசனம், வலவு ஷா அல்லாஹு மக்தலு, அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் சண்டை செய்திருக்க மாட்டார்கள். வலாக்கின் அல்லாஹ் யஃப்அலு மா யுரீத், இருந்தாலும் அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான். இந்த வசனத்தில் மஷியத் இராதத் என்ற இரண்டு சிஃபத்துகள் குறிப்பிடப்படுகின்றன. கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே கருத்தை தரக்கூடிய சிஃபத்துகள் தான், அல்லாஹுடைய நாட்டம். இப்போ அல்லாஹுக்கு நாடுதல் நாட்டம் என்ற ஒரு சிஃபத் இருக்கிறது என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. அதேபோன்று சூரத்துல் மாயிதாவினுடைய 1வது வசனத்தில், ஒஹில்லத் இலக்கும் பஹீமத்துல் அன்ஆம், கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளன, இல்லா மா யுத்லா அலைக்கும், உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுவதை தவிர. இப்போ குர்ஆனில் ஹராம் என்று எதுவெல்லாம் ஓதி காண்பிக்கப்பட்டிருக்கிறதோ அது தவிர உள்ள கால்நடைகள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. கைர முஹில்லு சைது வந்தும் ஹுரும், நீங்கள் இஹ்ராமுடன் இருக்கக்கூடிய நிலையில் வேட்டையாடாமலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன் அல்லாஹ் யஹ்குமு மா யுரீத், அல்லாஹ் நாடியதை அவன் ஹலால் ஹராம் என்று நமக்கு ஆக்குகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தில் யஹ்குமு மா யுரீத், அவன் நாடியதை சட்டமாக்குகிறான் என்பதிலிருந்து அல்லாஹுக்கு நாட்டம் என்ற ஒரு பண்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் 125வது வசனத்தில், ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடுகிறானோ அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின்பால் அல்லாஹ் விரிவாக்குகிறான். ஒமன் யுரித் அன் யுதில்லஹு, யாருக்கு வழிகேட்டை அல்லாஹு தஆலா நாடுகிறானோ, யஜ்அல் சத்ரஹு தய்யிகன் ஹரஜன், அவருடைய நெஞ்சை அல்லாஹு தஆலா இறுக்கமானதாக சங்கடமானதாக ஆக்குகிறான். கஅன்னமா யஸ்அது ஃபிஸ்ஸமா,
அவர் வானத்தில் ஏறுவது போன்று என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி, ஃபமன் யுரிதில்லா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ என்று சொல்வதன் மூலம் அல்லாஹுக்கு இராதா, நாட்டம் என்ற ஒரு பண்பு இருக்கிறது என்பதை சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுக்கு மஷியத், இராதத் என்ற பண்புகள் அவனுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் பொருத்தமான முறையில் இருக்கின்றன என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே இந்த பண்புகளை மறக்காமல், இந்த பண்புகளுக்கு வேறு விளக்கங்கள் சொல்லாமல், நாம் அப்படியே வந்தபடி ஈமான் கொள்வது நம்முடைய கடமையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய பண்புகளை சரியாக புரிந்து கொள்ள நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.